நடிப்பின் இமயம் என்று எல்லோராலும் போற்றப்பட்ட நடிகர் தரகம் சிவாய கணேசன் மதித்த இரண்டு தமிழ் நடிகர்கள் டி எஸ் பாலையாவும் எம் ஆர் ராதாவும். நடிகவேள் என்று ரசிகர்கள் கொண்டாடிய எம் ஆர் ராதா நடித்த முதல் திரைப்படம் ராஜசேகரன். 1937 அந்த திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்திற்கு பின்னாலே எம் ஆர் ராதாவுக்கு தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் வந்ததா என்றால் இல்லை. அதற்கு காரணம் அந்த படம் விமர்சகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டாலும் வெற்றி படமாக அமையவில்லை. ஒரு திரைப்படம் வெற்றி பெற்று விட்டால் அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் எவ்வளவுதான் திறமைசாலியாக இல்லாத இருந்த நிலையிலும் அவரை தேடி தயாரிப்பாளர்கள் ஓடுவதும், ஒரு படம் வெற்றி பெறாத சூழ்நிலையிலே அந்த படத்திலே நடித்த நடிகர் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அவரை பக்கம் கூட தயாரிப்பாளர் திரும்பி பார்க்காமல் இருப்பதும் தொன்று தொட்டு இருக்கின்ற பழக்கம் என்பதற்கு எம் ஆர் ராதாவும் ஒரு உதாரணம். இது போன்ற திறமைசாலிகளை மிகவும் மதிப்பதிலே மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் இருக்கிறாரே, அவர் முதன்மையில் நிற்கக்கூடியவர். அவர் எம் ஆர் ராதாவுடைய திறமைகளை பார்த்துவிட்டு இரண்டு திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை எம் ஆர் ராதாவுக்கு வழங்கினார். சந்தனத்தேவன், சத்யவாணி ஆகிய இரண்டு படங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸிலே எம் ஆர் ராதாவுடைய நடிப்பிலே உருவாகின. அந்த படத்திலும் வழக்கம் போல எம் ஆர் ராதா மிகவும் பிரமாதமாக நடித்திருந்தார். அந்த இரண்டு திரைப்படங்களில் நடிக்கும்போது தான் மெட்ராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் என்ற எம் ஆர் ராதாவுடைய நீளமான பெயரை சுருக்கி எம் ஆர் ராதா என்று அவருக்கு பெயர் வைத்தார் டி ஆர் சுந்தரம். அந்த படம் வெற்றியடையாதனாலே மீண்டும் நாடக மேடைக்கு திரும்பி எம் ஆர் ராதா போட்ட நாடகங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு நாடகம் ரத்தக்கண்ணி. எம் ஆர் ராதான் சொன்னவுடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரே நாடகம் ரத்த கண்ணீர் தான். இப்போது உள்ளதைப் போல மேக்கப்பிலே மிகப்பெரிய வசதிகள் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே ஒரு குஷ்டரோகிக்கான மேக்கப்பை தானே மிகவும் அருமையாக உருவாக்கி அந்த நாடகத்திலே நடித்தார் எம் ஆர் ராதா. அந்த நாடகத்தில் அவர் நடிக்கிறத பார்த்துட்டு அவர் கிட்ட போகிறதுக்கு அவர் குடும்பத்தினரே பயப்படுவார்களாம். ஒரு முறை ரத்தக்கண்ணீர் நாடகத்துக்கு தலைமை தாங்க வந்த பிரபல நடிகரான எம் கே தியாகராஜ பாகவதர் எம் ஆர் ராதாகிட்டேருந்து ரெண்டு அடி தள்ளி நின்று தான் மொத்த நாடகத்தை பற்றியும் பாராட்டி பேசினாராம். அவர்கிட்ட போகிறதுக்கே பயம். அந்த அளவுக்கு மிகவும் தத்ரூபமாக அந்த குஷ்டரோகியினுடைய மேக்கப் அமைந்திருந்தது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான நாடகங்கள் தான் திரைப்படம் ஆகிக்கொண்டிருந்தன. அந்த வரிசையில் ரத்தக்கண்ணீர் நாடகம் மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர் மத்தியிலே பெற்றதால் அந்த நாடகத்தை படமாக்க வேண்டும் என்று பல தயாரிப்பாளர்கள் துடித்தனர். ஆனால் எம் ஆர் ராதா கிட்ட போய் அந்த நாடகத்தை படமாக்கிற உரிமையை பற்றி எப்படி பேசுறது என்ற அச்சம் காரணமாக அந்த ஆசையை பல தயாரிப்பாளர்கள் தங்கள் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்துக்கிட்டனர். நேஷனல் பிக்சர்ஸ் அதிபர் பெருமாள் மொழியார் ரத்தக்கண்ணீர் நாடகத்தை படமாக்க விரும்பினார். ஏற்கனவே சமூக சீர்திருத்த கருத்துக்கள் கொண்ட பராசக்தி என்ற அற்புதமான திரைப்படத்தை நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் மொழியார் உருவாக்கியிருந்ததால் அவருடைய கம்பெனியிலே ரத்தக்கண்ணீர் நாடகத்தை படமாக நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார் எம் ஆர் ராதா. ஆனால் அப்படி ஒப்புக்கொள்வதற்கு முன்னாலே இரண்டு மூன்று நிபந்தனைகளை அவர் பெருமாள் மொழியாரிடம் விதித்தார். அவர் முக்கியமாக சொன்னது என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா இருக்கு பாருங்க, அது சைடு பிஸ்னஸ் தான், ட்ராமா தான் எனக்கு முக்கியமானது. அதனால் தினமும் இந்த ஒத்தவாட தேட்டரில் என்னுடைய நாடகத்தை முடித்து விட்டு இரவில் தான் நான் படப்பிடிப்புக்கு வருவேன். முதல்ல அது உங்களுக்கு சம்மதமானு பாருங்கள். இரண்டாவது விஷயம், நான் ஒரு நாடக கலைஞன், இந்த கேமரா எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்லாம் திரும்பி திரும்பி என்னால் நடிக்க முடியாது. நான் நடிப்பேன், கேமரா தான் சுற்றி சுற்றி வந்து என்னை படமாக்கிக்கணும். மூன்றாவதாக சம்பளத்தை பற்றி பேச்சு வந்தது. அப்போது தமிழ் திரைப்படங்களில் மிகவும் அதிகமாக சம்பளம் வாங்கியவர் கே பி சுந்தராம்பாள். நந்தனார் என்ற திரைப்படத்தில் நடிப்பதற்காக 100,000 ரூபாய் சம்பளமாக பெற்றிருந்தார் அவர். அந்த விஷயம் எம் ஆர் ராதாவுக்கு தெரியலையா, அதனால் அந்த அம்மா இதுவரைக்கும் 100,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. அதுதான் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் நடிகர் நடிகைகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகமான சம்பளம். அந்த சம்பளத்துக்கு மேலே ஒரு 25,000 ரூபா போட்டு எனக்கு கொடுத்துருங்க, நான் நடிக்கிறேன் என்று சொன்னார் எம் ஆர் ராதா. அவர் இப்படி இத்தனை நிபந்தனைகளை விதித்த போதிலும் பெருமாள் மொழியார் கொஞ்சமாவது யோசிச்சாரன்னா இல்லை, அவர் சொன்ன எல்லாவற்றிற்கும் ஒப்புக்கொண்டார். அதற்கு முக்கியமான காரணம் ரத்தக்கண்ணினுடைய முதுகெலும்பே எம் ஆர் ராதா தான் என்பதையும், அவர் மட்டும் நடிக்கவில்லை என்றால் அந்த நாடகம் நிச்சயமாக திரைப்படமாக வெற்றி பெறாது என்பதையும் பெருமாள் மொழியார் முழுமையாக அறிந்திருந்தது தான். பராசக்தி திரைப்படத்தை இயக்கிய கிருஷ்ணன் மஞ்சூர் அட்டையர்களையே ரத்தக்கண்ணீர் படத்தை இயக்குவதற்கும் ஒப்பந்தம் செய்தார் பெருமாள் மொழியார். இந்த ரத்தக்கண்ணீர் கதையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கதாநாயகன் மோகன் பாத்திரத்துக்கு நிகரான பாத்திரம் அந்த மோகனுடைய ஆசைநாயகியான காந்தாமனுடைய பாத்திரம். அந்த பாத்திரத்தில் நடிக்க அப்போதிருந்த நடிகர்கள் எல்லோரும் பயந்தார்கள். அதனால் அந்த நடிகை ஒப்பந்தம் செய்யாமலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை துவக்கினார் கிருஷ்ணன் மஞ்சு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது தினமும் ஒற்றவாடை தேட்டரில் நாடகம் முடிஞ்சு ரெண்டு பெரிய கேரியரில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு படப்பிடிப்புக்கு வருவாரா எம் ஆர் ராதா.
தினமும் விதவிதமாக சமையல் செய்தவர் எடுத்துக்கொண்டு வருவார் என்பதால் இரவு எப்போது எம்ஆர் ராதா வருவார் என்று படப்பிடிப்பு குழுவினர் அனைவரும் அவருக்காக காத்து கொண்டிருப்பார்கள். நீண்ட தேடலுக்கு பிறகு டி கே சண்முகத்தினுடைய நாடகக் குழுவில் நடித்துக் கொண்டிருந்த எம் என் ராஜம் என்ற நடிகையை காந்தாமுடைய பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார் கிருஷ்ணன் பட்ச். முதல்ல ரத்தக்கண்ணீர் படத்தில் நடிக்க வந்தபோது எம் ஆர் ராதாவை பற்றியும் அவருடைய நடிப்பு திறனை பற்றியும் அவருடைய செல்வாக்கு பற்றியும் ஒன்றுமே அறியாதவராக எம் என் ராஜம் இருந்தார். அதனால் எந்த பயமும் இல்லாமல் அவரோடு மிகவும் சகஜமாக அவர் நடித்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எம் ஆர் ராதா எவ்வளவு ஆற்றல் மிக்க நடிகர் என்பதையும் சமூகத்திலே அவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்ட பிறகு முன்னால் நடித்த மாதிரி எம் என் ராஜாத்தால் அவரோடு அவ்வளவு இயல்பாக நடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மாடியிலேருந்து எம் ஆர் ராதாவை நீ எட்டி உதச்சி கீழே தள்ளுறீங்க என்று ஒரு காட்சியை எம் என் ராஜத்திடம் சொன்னார் கிருஷ்ணன் பஞ்சு. அதை கேட்டு முடித்து அடுத்த நிமிஷமே என்னால்லாம் முடியாது சார் மன்னிச்சுங்க என்று சொல்லிவிட்டார் எம் என் ராஜ். எவ்வளவு தானே திரும்ப திரும்ப சொன்னாலும் எம் என் ராஜன் நிச்சயமாக அந்த காட்சியில் நடிக்க மாட்டார் என்பது தெரிந்தவுடன் கிருஷ்ணன் பஞ்சு இருவரும் எம் ஆர் ராதாட்ட போய் சொன்னாங்க, நீங்கள் தான் எப்படியாவது பேசி அந்த அம்மாவை நடிக்க வைக்கணும். இப்போ எம் ஆர் ராதா எம் என் ராஜத்திடம் பேசினார், அம்மா நீ உதைக்கிறது எம் ஆர் ராதாவை இல்லை, நீ உதைக்கிறது மோகன் என்ற அந்த பாத்திரத்தை. உதைக்கிறது யார், எம் என் ராஜன் இல்லை, காந்தா என்ற பாத்திரம். அதனால் நீ எதுக்கும் பயப்படாமல் எட்டி ஒரு உதவிடு, நான் உருண்டு விழுந்துடுறேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகாவது எம் என் ராஜன் ஒப்புக்கொண்டாரா என்றால் இல்லை. இப்போ கிருஷ்ணன் மஞ்சுக்கு ஒரு யோசனை வந்தது, நேராக எம் என் ராஜத்தை போனார், அம்மா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்க, இந்த படம் வெளியாச்சுன்னா உனக்கு அவ்வளோ பெரிய பேர் வரும், ஆனால் இந்த காட்சியில் மட்டும் நீ நடிக்கலன்னு வச்சுக்க, நிச்சயமாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் உன்னை தூக்கிட்டு வேற ஒரு நடிகை ஒப்பந்தம் செஞ்சிருவாங்க. அதற்கு பிறகு இவ்வளவு நாட்கள் நீ கடுமையாக கஷ்டப்பட்டு உழைச்சி நடித்தப்பாரு எல்லாம் வீணாயிடும். அதனால் நான் சொல்கிறது கேளு, நீ எதையும் யோசிக்காமல் ஒரே ஒரு தடவை ஒரு எட்டி உதச்சிரு என்று எம் என் ராஜிடம் கூற, அதை கேட்டு சமாதானம் அடைந்த எம் என் ராஜம் கடைசியாக அந்த காட்சியை நடிக்க ஒப்புக்கொண்டார். இப்படி பல போராட்டங்களை சந்தித்து விட்டு தயாரான அந்த ரத்த கண்ணீர் திரைப்படம் தமிழ் ரசிகர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றது என்பதை நான் சொல்லியா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.